சென்னை சேத்துப்பட்டு ஹாரிங்டன் சாலை அருகே பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் இரு தரப்பாக பிரிந்து பயங்கர ஆயுதங்களுடன் மோதலில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, இந்த மோதல் சம்பவம் எப்போது நிகழ்ந்தது? மாணவர்கள் தற்போது எங்கிருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள் என்ன? நிச்சயமாக கல்யாணி, பச்சையப்பன் கல்லூரிக்கு அருகே இருக்கின்ற ஹாரிங்டன் சாலையில் தான் பச்சையப்பன் கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் இருப்பினர் மோதிக்கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இன்று காலை சரியாக ஒரு 10:30 மணி அளவில் ஹாரிங்டன் சாலையில் இந்த மோதல் என்பது நடைபெற்றிருக்கிறது. ஒருவரை ஒருவர் கல்லால் தாக்கிக் கொண்டும் ஒருவரை மோதலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த மோதலில் 20 மேற்பட்ட மாணவர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது பச்சையப்பன் கல்லூரி வாயில்களில் பாதுகாப்பிற்காக ஈடுபட்டிருந்த போலீசார் உடனடியாக வந்து அங்கு அவர்களை தடுத்து நிறுத்தின போது அவர்கள் தப்பி சென்றிருக்கிறார்கள். அதில் 4-5 மாணவர்களை மட்டும் பிடித்து தற்போது கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த மோதல் என்பது உருவாவதற்கு காரணம் ரூட்டுத்தல என்ற பிரச்சனை தான். நீண்ட காலமாக இருக்கும் ஒரு பிரச்சனை. பூந்தமல்லி ரூட்டு வழியாக செல்லும் மாணவர்களும் திருத்தணி ரூட்டு வழியாக செல்லும் மாணவர்களும் 2 பேருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த சண்டை என்பது இங்கு நடந்திருக்கிறது. இதில் மாணவர்கள் யார் யார் இந்த சண்டையில் ஈடுபட்டார்கள் என்பது குறித்து தற்போது பிடிபட்ட 5 மாணவர்களிடம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. மொத்தமாக 20 மாணவர்கள் இதில் ஈடுபட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இவர்கள் ஒருவரை ஒருவர் காட்டிக் கொள்வதற்காக பச்சையப்பன் கல்லூரிக்கு அருகே இருக்கும் டிரான்ஸ்பார்மரில் 8 பட்டா கட்டிகளையும் பல காலி பாட்டில்களையும் வைத்திருப்பதையும் போலீசார் கண்டறிந்து அதையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இவர்கள் மோதிக்கொண்டிருக்கும் போது இந்த கட்சிகளை வைத்தும் சண்டை போடுவதற்காக அவர்கள் இதை டிரான்ஸ்பார்மர் அருகே மறைத்து வைத்திருந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இதுபோன்று பயங்கர மோதலில் ஈடுபட இருந்த இந்த கல்லூரி மாணவர்கள் யார் யார் என்பது குறித்து அருகில் இருக்கும் சிசிடிவி காட்சிகளை வைத்தும் அதே நேரத்தில் கல்லூரி நிர்வாகத்திடமும் போலீசார் இணைந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். அவர்களை எல்லாம் பிடித்து தற்போது அடுத்தகட்டமாக வழக்கு பதிவு செய்யும் நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.